நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. சித்திரவடை இந்த வழக்கில் போலீசார்கள் துரிதமாக விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வணக்கம் மகளே. கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று சின்னத்திரை நடிகான சித்ரா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நஷ்டத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாச்சு. அதாவது அதிகாலையே வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாச்சு. அதுக்கு காரணம் வந்து ஹேமந்த் தான் அப்படிங்கிற மாதிரி அவரை கைதும் பண்ணிட்டாங்க. அதிகாலையிலே வந்து தற்கொலை பண்ணிக்கிறதாக அவங்களுடைய உடலை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சித்ராவுக்கு வந்து பிரேத பரிசோதனை பண்ணவே இல்லை. இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அன்னைக்கு பண்ணவே இல்லை. அவங்க ஏன் பண்ணலை அப்படிங்கிற காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஆடியோ வந்து இன்னும் வரலை, ஆடியோ வந்த பிறகு தான் வந்து அவங்களுக்கு பிரேத பரிசோதனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பிரேத பரிசோதனை பண்ணாமே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆடிவோம் வர வழி இல்லாமல் சாயந்தரம் தான் வந்தாங்க. சாயந்தரம் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு, நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ப கட்டை கட்டிட்டு அன்னைக்கு பிரேத பிரச்சனை பண்ணாமே வந்து அதை வந்து மறுநாள் தான் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்து 10 மணிக்கு பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் 10 மணிக்கு பண்ணவும் இல்லை, அதுவும் கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பிரேத பிரச்சனையும் பண்ணாங்க. வழக்கமாக இந்த மாதிரி வந்து முக்கியமான ஒரு அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க மேலே ஏதாவது ஒரு மர்மம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது புகார் அளித்தாங்கன்னா அந்த பிரேத பர்சனை அறிக்கை வந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஆனால் இந்த சித்ராவுடைய பிரேத பர்சனை அறிக்கையில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலை. இதுவே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியை வந்து எல்லாருக்கும் வந்து ஏற்படுத்துச்சு. ஏன் வந்து இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியோடைய மர்மமான இந்த மரணத்துடைய பிரேத பர்சனை வந்து ரெக்கார்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய தாயாரும் வந்து குற்றம் சாட்டினாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருமே முக்கியமான சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ராவுடைய வழக்கில் வந்து இன்னும் மர்மம் நீடிச்சு தான் இருக்குது, உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் ஏன் வந்து அவங்களுடைய உடலில் வந்து அவசர அவசரமாக இருச்சிங்க, அது பிரேத பர்சனை வந்து ஒரு தப்பான ரிப்போர்ட்டாக வந்தாலும் கூட மீண்டும் நம்மளால் வந்து ஒரு பிரேத பர்சனை வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு, இப்போ அவசரப்பட்டு நம்ம வந்து சித்ராவுடைய உடலை வந்து எரிச்சிட்டாங்களே, யாரோட தூண்டுதல் பேரில் வந்து அவசரமாக எரிச்சிட்டாங்க, உடல் வந்து எரிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தகவல் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிது. குறிப்பாக வந்து சித்ராவுடைய தோழியான நடன இயக்குநரான அபிராமி வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்ராவுக்கு வந்து தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணமே அவங்களுக்கு வரவே வாய்ப்பே இல்லை. சித்ரா வந்து இறந்த அன்னைக்கு அவங்கள நேரில் போய் அவங்களுடைய பாடியை பார்த்தேன், அவங்களுடைய இரு கன்னத்துலேயும் வந்து காயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, தவளையில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு காயம் இருந்துச்சு, அதை நானே என் கண்ணால் பார்த்தேன். அதே சமயத்தில் வந்து சித்ரா வந்து தூக்கு மாட்டி தான் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்ரா வந்து தூக்கலை பண்ணிக்கிட்ட தூக்குமாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அடையாளமும் அவங்க கழுத்தில் இல்லை, ஒரு துளி அளவு கூட வந்து அடையாளமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதே விஷயத்தை தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க, சித்ரா வந்து கண்டிப்பாக வந்து தற்கொலை பண்ணலை, அவங்க தற்கொலை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க கழுத்தில் ஏதாவது வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும், அதே சமயத்தில் வந்து நாங்கள் கூட வெளியே தள்ளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சந்தேகம் பட்டாங்க. அதே மாதிரி அவங்க நண்பர்கள் சில விஷயத்தையும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது சித்ராவுடைய பாடியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்களே, ஸோ அந்த டைம்லேயே போய் நிறைய பேர் சித்ராவோட அளவில் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சித்ராவுடைய வயிறு கால் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளந்து இருப்பது போல் வந்து நிறைய காயங்கள் எல்லாமே வந்து அவங்க பார்த்ததாகவும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சின்னத்திரை நடிகையான அசீம் அவங்க அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து சில நண்பர்கள் வந்து சித்ராவுடைய நெஞ்சு எலும்பு உடஞ்ச மாதிரியும் சித்ராவுடைய மார்பகத்தில் மார்பில் வந்து காயங்கள் இருக்கிறதாகவும் அவங்களும் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் வந்து அளித்த பேட்டியில் வந்து சித்ராவுடைய மார்பக பகுதியில் காயம் இருக்குது, யாரோ அவங்களை வந்து எட்டி உதச்சிருக்காங்க, சித்ராவுடைய கன்னத்துலேயும் தாடியிலையும் காயம் இருக்குது, அவங்க வந்து தூக்க மாட்டும்போது ஏதோ அவங்க கைப்பட்டு காயம் ஏற்பட்டுருக்கலாம், ஆனால் அவங்க மார்பக பகுதியில் வந்து எப்படி காயம் ஏற்பட்டுச்சு, அவங்க தூக்கப்படும்போது அவங்களே அவங்கள எதிர்த்து அவங்க நெஞ்சில் அவங்களே மிதிச்சுக்கிட்டாங்களா, என்னங்க பேசுகிறீங்க, யாரோ ஒருத்தர் மிதிச்சு தான் அந்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கொந்தளிச்சு ஒரு பேட்டியம் வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் சொன்ன மாதிரியான ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. அதாவது என்னென்னா, மருத்துவர் வந்து இது வந்து சமூக வலைத்தளம் வெளியான தகவல், மருத்துவர் வந்து சித்ராக்கிட்ட தோழிகள்கிட்ட வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்தரங்க உறுப்புகளையும் வந்து சில காயங்கள் பார்த்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு நண்பகத்தன்மையான ஒரு தகவல் அப்படின்னு தெரியல, ஆனால் அவர் சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இதனால் தொடர்ந்து சித்ராவுடைய வழக்கில் தினமும் வந்து புது புதியதாக வந்து பல தகவல் வந்து வெளியாகி பல மிகப்பெரிய அளவு வந்து அதிர்வலையிலும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் கண்டிப்பாக மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்ராவுடைய பெற்றோர்களும் வந்து நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வழக்கமாக எல்லாருக்கும் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஏன் சித்ராக்கு மட்டுமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத சமயத்துலேயும் வந்து அவசரமாக அவங்களுடைய பாடியை எரிக்கிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு முக்கியமான பின்னணியில் வந்து ஒரு மிகப்பெரிய புள்ளிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து ஒரு சந்தேகத்தையும் எழுப்பிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.